27 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உறுதியா 100 விழுக்காடு கிடைச்சிருக்கா, இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்கா. பாட்டாளி மக்கட்சி இல்லை என்றால் 10.5 விழுக்காடு வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு நிச்சயமா கிடைச்சிருக்கா. பாட்டாளி மக்கட்சி இல்லை என்றால் காவிரி டெல்டா பகுதியில பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் உறுதியாக கிடைச்சிருக்காது. பாட்டாளி மக்கட்சி இல்லை என்றால் தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி என்ற ஒரு நிலை யாருக்கும் கிடைத்திருக்காது. பாட்டாளி மக்கட்சி இல்லை என்றால் ஆன்லைன் கேம்பிளிங் தடை சட்டம் 2 முறை கிடைச்சிருக்காது. அப்படி கிடைக்கலன்னா என்ன ஆகும்? இன்னும் தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கும். எவ்வளவு பாதிப்புகள் மக்களுக்கு வந்திருக்கும். பாட்டாளி மக்கட்சி இல்லை என்றால் பொது இடங்களில் புகைப்பிடிக்கின்ற ஒரு தடை சட்டம் உங்களுக்கு கிடைத்திருக்காது. இன்னைக்கு எங்கவனா போலாம், புகையில்லா ஒரு சூழல், சிகரெட் புகை இல்லாத ஒரு சூழல், பீடி புகை இல்லாத ஒரு சூழல். இன்னைக்கு சினிமா போய் பார்க்கலாம். நம்ம தடை சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு சினிமா தியேட்டர்ல உள்ள போக முடியுமா? இன்டர்வெல்ல வெளியில வந்தா அவ்வளவுதான், ஒரே புகை மண்டலமா, சட்டையெல்லாம் நான் தடுப்பேன். இன்னைக்கு ஒரு பஸ்ல போன, பேருந்துகள் போட்டு, ரயில போனீங்க, எங்கேயாவது போனீங்க, உள்ள அரங்குகள் புகையில்லாத ஒரு சூழல், அதற்கு காரணமே பாட்டாளி மக்கள். அப்போ நீங்க இந்திய மக்கள் எவ்வளவு பெரிய இழப்பு எழுந்திருப்பீங்க, இதனால எவ்வளவு பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்திருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் இன்னைக்கு குட்கா தடையே கிடையாது. எங்கும் குட்கா, எங்கே பார்த்தாலும் குட்கா வச்சுட்டு இருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், உலகத்தே மிகப்பெரிய பொது சுகாதார திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் உங்களுக்கு கிடைத்திருக்காது. அதனால் வந்த நன்மைகள், இந்தியாவுக்கு நன்மைகள், இந்த திட்டம் தொடங்கிய பிறகு 10 ஆண்டுகளில் இந்தியாவில் உள்ள குழந்தை இறப்பு விகிதம் 60 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது, தாய் இறப்பு விகிதம் 55 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சாதனை இது, உலக சாதனை, வேர்ல்ட் ரெக்கார்ட். இந்தியா போன்ற இவ்வளவு பெரிய நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம், தாய் இறப்பு விகிதம், ஒரு தாயை காப்பாற்றுற அந்த திருப்தி எதையாவது யாருக்காவது கிடைக்கும். அது செய்யது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் இந்தியாவிலிருந்து போலியோ ஒழித்திருக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் செங்கல்பட்டிலே அந்த வேக்சின் இன்ஸ்டிடியூட் வந்திருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் சேலம் ரயில்வே கோட்டம் கிடைத்திருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் தமிழ்நாட்டில் 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜாக அத்தனையும் பிராக்கேஜாக மாற்றப்பட்டிருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் பாம்பம் பாலம் உங்களுக்கு, ரயில்வே பாலம் உங்களுக்கு கிடைத்திருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் 500 மதுக்கடைகளை அது மூடியிருக்க மாட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாங்களும் பேரளவுக்கு மதுவிலக்கு கொள்கையை கடைபிடிப்போம் என்ற ஒரு நிலை வந்திருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் எங்கும் குடி, எதிலும் குடி, இன்னும் மோசமாக வந்திருக்கும். இப்படி எத்தனையோ சாதனைகள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். அதாவது ஆட்சி அதிகாரம் வைத்து சாதனைகள் செய்வது பெரிய காரியம் கிடையாது. ஒரு முதலமைச்சர் கையெழுத்து போட்டு நான் உங்களுக்கு இதை செய்கின்றேன், அதை செய்கின்றேன் என்றெல்லாம் அது சாதனை கிடையாது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு எதிர்கட்சியாக இருந்து படைப்பது தான் உண்மையான சாதனை. அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களை கையெழுத்து போட வைப்பது, வைத்துக் கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம். சமூக நீதி, சமத்துவம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், இதையெல்லாம் தொடர்ந்து பேசி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலே திட்டங்கள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு உதாரணம் நான் சொல்கின்றேன், பல உதாரணங்கள் இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு உதாரணம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். அதில் பஃபர் ஜோன் என்று ஒரு 5 கிலோமீட்டர் அந்த
பரவாயில்ல சரணாலயத்தை சுத்தி இருக்கிற 5 கிலோமீட்டர் சுற்றுலா வந்து பஃபர் ஜோன். அதுல எந்த கட்டுமானங்களும் இருக்கக்கூடாது, வெடி கூட வெடிக்கக்கூடாது. ஏன்னால் வெளிநாடுகளிலிருந்து பறவைகள் வந்து விடுகிறது. இதை அரசு வந்தவுடன் அந்த பஃபர் ஜோனை 3 கிலோமீட்டர் குறைக்க திட்டமிட்டார்கள். யாருக்கும் தெரியாமல் அரசாணையை பிறப்பித்தார்கள். உடனடியாக ஒரு அறிக்கை மறுத்துற ஐயா, ஒரே ஒரு அறிக்கை. இதை செய்தியில் என்றால் கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்று 2 நாட்கள் பிறகு அந்த அரசாணையை திரும்பப்பட்டார். இது நிறைய பேர் யாருக்கும் இன்னும் சொல்ல போனால் மேடையில் பாதி பேர் தெரியாது. இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள், இது என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய மனித குலத்திற்காக எவ்வளவு பெரிய ஒரு செயலை செயல்படுத்திருக்கின்றோம். பர்காரி மக்கள் கட்சி வேலூர் மாவட்டத்தில் தோல் பதினம் தொழிற்சாலைகள், அதை எதிர்த்து தொடர்ந்து ஐயா அவர்களும் பசுமை தாயகமும் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டங்கள். 1998-97 சைக்கிளில் சென்று பாலாற்றை காப்போம் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டார் மருத்துவர்கள். அதன் பிறகு வழக்குகளை போட்டு இன்று வேலூர் மாவட்ட மக்கள் இன்று தோல் பதினிடம் தொழிற்சாலையில் இருந்து ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஓரளவு அந்த அங்கீகாரம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கல. அங்கீகாரத்துக்காக நாம் அரசியல் செய்வது கிடையாது, கட்சி நடத்துவது கிடையாது. சில கட்சிகள் வாக்குகளுக்காக அரசியல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், கட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உதாரணம் நான் சொல்றேன், திமுக 7 ஆண்டுகளுக்கு முன்பு இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் அன்று பல பிரச்சாரங்களை மேற்கொண்டார். என்ன பிரச்சாரம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று, இது திமுகவுடைய கொள்கை முடிவு என்று அங்கே ஒருமுறை இல்லை பல முறை அறிவித்தார் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள மது விலக்கு கொள்கை பற்றி இதற்கு பேசியிருக்கிறாரா? இல்ல அவரை சார்ந்த அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க? கேட்டா நாங்க சொன்னோம் தான், ஆனா எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கல, அதனால இந்த கொள்கையை நாங்களே மாத்திக்கிட்டோம். அப்போ இதுதான் உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடா? மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் உங்களுடைய கொள்கையை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களா? இதுதான் அண்ணா அவர்களுடைய கொள்கையா? அறிஞர் அண்ணா அவருடைய கொள்கையே பூரண மதுவிலக்கு. அறிஞர் அண்ணா அவருடைய கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். இப்ப திமுகவே மறந்து விட்டது. ஆனால் பாட்டாளி கட்சி எந்த சோதனை வந்தாலும் சரி எங்களுடைய கொள்கையை நாங்கள் ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம்.